வணக்கம் வணிக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய சந்தையை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக வணிகம் சார்ந்த முக்கியமான செய்திகளை இன்று பார்க்கலாம் இன்னைக்கு சந்தை அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான சில செய்திகள் முதலாவது செய்தியாக நான் சொல்றது என்ன அப்படின்னா இப்போது இந்த பெட்ரோல் டீசல் போன்றவற்றினுடைய நுகரும் திறன் அப்படின்றது இப்போது அதிகரித்து வருகிறது என்பதை பிபிசிஎல் நிறுவனம் அறிவித்திருக்கிறது எச்பிசிஎல் நிறுவனம் அறிவித்திருக்கிறது ஏறக்குறைய இருபத்தி எட்டு சதவீதம் என்ற அளவிற்கு வளரும் என்று எச்பிசிஎல் நிறுவனம் அறிவித்திருக்கிறது என்சிஎல்ஏடி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கம்பெனியில் லா அப்ளை டிரிபியூனல் டாடா சன்ஸ் குழுமத்திற்கு சைரஸ் மிஸ்ட்ரியை மீண்டும் தலைவராக அமர்த்தியிருக்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தற்போது நடந்து வருகிறது வருமானத்தை கூட்டுவதற்கான திட்டம் அது திட்டப்படுவதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்ஃபோசிஸ் நிறுவனமானது கலிபோர்னியா நகரத்திற்கு எட்டு லட்சம் டாலரை அளிப்பதற்கு சமைத்திருக்கிறது அதாவது அந்த எம்ப்ளாயி கிளாசிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் ஊழியர்கள் தரம் பிரிப்பதில் சில தவறுகள் நிகழ்ந்ததற்கான இது ஒரு பெனால்ட்டியாக கருதப்படுகிறது அடுத்து கச்சா எண்ணெய் என்பது ஏற்குறைய பார்த்திங்கன்னா நான்கு நாட்களாக ஏர்முகமாக இருந்த நிலையிலிருந்து தற்போது இறங்குமுகமாக மாறியிருப்பதாக பார்க்கிறோம் அடுத்து நம்ம பார்க்கறது வந்து சந்தையினுடைய நிலவரத்தை பார்க்கலாம் முக்கியமான குறியீட்டென்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம இந்தியாவில் மூன்று குறியீட்டென்களை தொடர்ந்து பார்த்து வருவோம் அதில் முதலாவது குறியீட்டு எண் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை பங்கு சந்தையுடைய குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு இருநூத்தி ஆறு புள்ளிகள் ஏறி புள்ளி ஐந்து சதவீதம் என்ற அளவுக்கு ஏற்றமடைந்து நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம் இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது தேசிய பங்கு சந்தையுடைய குறியீட்டு எண்ணான நிப்டி புள்ளி நான்கு ஏழு சதவீதம் என்ற அளவிற்கு உயர்ந்து ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் உயர்வுக்கு பின் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்று என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம் இதற்கு அடுத்து முக்கிய குறியீட்டு வங்கித் வங்கித்துறை சார்ந்த பேங்க் நிப்டி என்பது புள்ளி மூன்று எட்டு சதவீதம் என்ற அளவிற்கு ஏறி நூற்றி நான்கு புள்ளிகள் ஏற்றத்தில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபது புள்ளிகள் என்ற அளவில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம் சந்தையானது தொடர்ந்து வலிமையாக ஏறிக்கொண்டிருக்கிற இந்த நிலையில் எந்தெந்த துறைகளெல்லாம் இன்று வலிமையாக ஏறியிருக்கிறது என்பதை மிக முக்கியமான சில துறைகளை இப்போது பார்க்கலாம் ஏற்றமடைந்த முக்கியமான துறைகளில் முதலாவதாக நம்ம பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துறை ஃபார்மா இன்னைக்கு ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் அல்ல அளவிற்கு இருக்கு ஏற்கனவே இறங்கு முகமாக இருந்த துறையானது தற்போது மேல்நோக்கி திரும்ப இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து தனியார் வங்கித்துறை பிரைவேட் பேங்க் இன்னைக்கு வந்து புள்ளி ஆறு மூன்று சதவீதம் என்ற அளவிற்கு ஒரு வலிமையான ஏற்றத்தை கண்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து சுணக்கத்தை கண்டு வந்த வாகனத்துறை ஆட்டோமொபைல் செக்டார் என்று புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் என்ற அளவிற்கு ஏற்றம் அடைந்திருப்பதாக பார்க்கிறோம் தற்போது சந்தை மிக வலிமையாக இருக்கிற நிலையில் ஏற்றமடைந்த துறைகளை பார்த்தோம் அல்லவா இந்த நிலையிலும் சில துறைகள் மட்டுமே இன்னைக்கு இறங்கி முடிந்திருப்பதாக பார்க்கிறோம் அப்போ வலிமை குன்றிய துறைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இரண்டு துறைகளை மட்டுமே இன்று குறிப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் வலிமை குன்றிய துறையில் இன்னைக்கு முதலாவதாக இருப்பது அப்படின்னு பார்க்கும்போது பொதுத்துறை வங்கிகள் சொல்லலாம் ஏனால் தனியார் துறை ஏறுமுகமாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னைக்கு பொதுத்துறை வங்கிகள் என்பது மைனஸ் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் என்ற அளவிற்கு இறங்குமுகமாக மாறியிருப்பதை பார்க்கிறோம் இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஊடகத்துறை மீடியா மைனஸ் புள்ளி நான்கு ஒரு சதவீதம் என்ற அளவிற்கு இறங்கி முடிந்திருப்பதாக பார்க்கிறோம் இது வந்து நம்ம உள்நாட்டு சந்தையை பொறுத்தவரைக்கும் எவ்வாறு சந்தை நகர்ந்து கொண்டிருக்கிறது பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி உலக சந்தையினுடைய நிலவரங்களை தற்போது பார்க்கலாம் உலக சந்தை அப்படின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய பிரதானமான சந்தை அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க சந்தையை தான் பார்ப்போம் இப்போ அமெரிக்காவில் அப்படின்னு பார்க்கும்போது மிக முக்கியமான குறியீட்டன்கள் முதலாவது குறியீட்டன் டவு ஜோன்ஸ் அப்படின்னு சொல்வோம் புள்ளி ஒரு ஒரு சதவீதம் என்ற அளவுக்கு ஏறுமுகமாகவும் அடுத்து எஸ் என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய எண்ணானது புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதம் என்ற அளவுக்கு ஏற்றத்தையும் நாஸ்டாக் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் என்ற அளவிற்கு ஏற்றத்தையும் கண்டு முடிந்திருப்பதாக பார்க்கிறோம் அமெரிக்க சந்தை மிக வலுவாக முடிந்திருக்கிற இந்த நிலையில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஆசிய சந்தைகளுடைய மிக முக்கியமான சில குறியீட்டு பார்க்கலாம் இதில் முதல்ல நிக்கா என்று சொல்லக்கூடிய ஜப்பான் நாட்டினுடைய பங்கு சந்தை குறியீட்டு எண் மைனஸ் புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் என்ற அளவிற்கும் ஹாங்காங் நாட்டினுடைய குறியீட்டு ஹாங்சாங் புள்ளி ஒன்று ஐந்து சதவீத அளவிற்கும் அடுத்து சீனாவினுடைய குறியீட்டு எண் ஷங்கை அப்படின்றது மைனஸ் புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் என்ற அளவிற்கும் ஏறி முடிந்ததாக பார்க்கிறோம் இதற்கு அடுத்து நம்ம பார்க்கறதுக்கு ஐரோப்பிய பங்கு சந்தை நிலவரத்தை பார்க்கலாம் அதுல முக்கியமான குறியீட்டு எண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபுட்ஸி என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டுடைய குறியீட்டு எண் புள்ளி ஒன்று ஐந்து சதவீத என்ற அளவிற்கு ஏறியும் இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது பிரான்ஸ் நாட்டுடைய குறியீட்டு என்ன கேக் புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் என்ற அளவிற்கு ஏற்றத்தையும் இதற்கடுத்து ஜெர்மனி நாட்டினுடைய குறி டேன் டாக்ஸ் மைனஸ் புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் என்ற அளவிற்கும் இன்று நகர்ந்திருப்பதாக பார்க்கிறோம் ஆக உலக சந்தைகளும் ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு தாக்குப்பிடித்துக் கொண்டு வலிமையாக தர இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை விவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய பங்கு சந்தையினுடைய ஒரு ஏற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தங்கமும் சற்றே கொஞ்சம் பக்கவாட்டினார்கள் இருக்கிறது இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் மூவாயிரத்தி எரூத்தி பதினைந்து என்ற விலையிலும் தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான்கு என்ற விலையிலும் ஒரு ஒரு சவரன் எட்டு கிராம் விலை என்பது இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்ற விலையிலும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஏழு ரூபாய் எழுபது காசு என்ற விலையிலும் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம் ஏறக்குறைய நம்ம உலக சந்தை தங்கம் இதெல்லாம் பார்த்ததை தாண்டி உள்நாட்டு சந்தையுடைய நிலவரத்தை கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் உள்நாட்டு சந்தை அப்படின்னு சொல்லும்போது காலையில் ஒன்பதே காலையில் இருந்து சாயந்தரம் மூன்று மணிக்குள்ளாக சந்தை எவ்வாறு நகர்ந்துருக்கிறது முதல்ல சென்செக்ஸ் என்று சொல்லக்கூடிய மும்பை சந்தையினுடைய குறியீட்டினுடைய வரைபடத்தை பார்க்கலாம் இந்த வரைபடத்தை பாத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது காலை தூங்கும்போது நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு என்ற புள்ளியில் தோங்கிய பிறகு புள்ளி அப்படின்னு நம்ம ஏறக்குறைய ஆரம்பிக்கும் போது வந்த ஒரு குறைவான புள்ளி மட்டும்தான் அதன் பிறகு சந்தை ஒரு தொடர் ஏற்றத்தில் இந்த வரைபடம் மூலமாக பார்க்கிறோம் இந்த தொடர் ஏற்றத்தில் அதிகபட்ச புள்ளியாக நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி பதினாலு தொட்ட பிறகு முடியும் பொழுது அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி ஆறு புள்ளிகள் என்ற அளவுக்கு உயர்ந்து நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டில் முடிந்திருப்பதை பார்க்குறோம் சென்செக்ஸ் என்பது முப்பது நிறுவனங்களை உள்ளடக்கியது இதில் விலை ஏற்ற பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது இருபது பங்குகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மூன்றில் இரண்டு பங்குகள் வந்து மிக வலிமையான ஏற்றத்தில் இருப்பதை பார்க்குறோம் இறக்க பங்கு பயணம் ஒன்று மாற்றம் இல்லாமல் முடிந்தது அப்படின்றது இன்னைக்கு எதுவும் இல்லை இதான் வந்து சென்செக்ஸ் என்று சொல்லக்கூடிய மும்பை பங்கு சந்தை குறியீட்டு நிலவரம் இதே மாதிரி தேசிய பங்கு சந்தை நிஃப்டி கூட இன்னைக்கு காலையிலேருந்து மாலைக்குள்ளாக எவ்வாறு நகர்ந்து வரைபடம் மூலமாக பார்க்குறோம் இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது காலை தோங்கும்போது பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி என்ற புள்ளியில் தோங்கியது குறைந்தபட்ச புள்ளி அப்படின்றது அப்போ அந்த அருகாமையில் வந்ததுதான்

ஏறக்குறைய ஐம்பது என்ற பங்குகளை உள்ளடக்கிய நிப்டியானது முப்பத்தி மூணு பங்குகள் ஏறுமுகமாகவும் பதினேழு பங்குகள் மட்டுமே இறங்குமுகமாகவும் இருந்து முடியும்பொழுது புள்ளி நான்கு ஒன்பது சதவீத ஏற்றத்தின் அடிப்படையில் பன்னிரெண்டு இருநூத்தி முப்பத்தி நாலு என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து வங்கித்துறை சார்ந்த பேங்க் நிப்டி என்று சொல்லக்கூடிய இந்த வங்கித்துறை சார்ந்த குறியீட்டு என்னுடைய நிலவரத்தை பார்க்கலாம் அதுவும் காலையில் தோங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிமை தான் தோங்கியதாக இருந்தாலும் கூட அதன் பிறகு படிப்படியாக ஒரு ஏற்றத்தை கண்டு முடிந்திருப்பதாக பார்க்கிறோம் எனக்குரிய சந்தையினுடைய தற்போதைய இந்த நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருபுறம் பொருளாதாரம் சார்ந்த புள்ளி விவரங்கள் நமக்கு கொஞ்சம் எதிர்மறையாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட சந்தை மிக வலுவான ஏற்றத்தில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் சிறு முதலீட்டாளர்கள் இந்த ஏற்றத்தை பயன்படுத்தி அவ்வப்போது கொஞ்சம் லாபத்தை எடுக்க வேண்டும் என்பதையும் அவ்வப்போது அறிவுறுத்தி வருகிறோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த பேங்க் நிஃப்டி அப்படின்றது காலையில் பார்க்கும்போது ஒரு கேப் அப் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு பெரிய அளவில் ஏற்றத்தை கண்ட நிலையில் பிறகு படிப்படியாக இறங்கி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு துவங்கினாலும் கூட அதிகபட்ச புள்ளி என்றது முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தான் ஏறக்குறைய ஆரம்பித்த இடத்திலே தான் ப பட்ச புள்ளி விவரம் இருக்கிறத பாக்குறீங்க இதுவே ஒரு அடையாளம் தான் சந்தை இறங்குவதற்கு அதன் பிறகு மலமலர் இறங்கிய பிறகு முப்பத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு என்ற புள்ளியில் அது முடிந்து குறைந்தபட்ச புள்ளியாக தொட்ட பிறகு முடியும்போது முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது தொட்டது ஆக வந்து பனிரெண்டு வங்கிகளை உள்ளடக்கிய இந்த வங்கித்துறை சார்ந்த குறியீட்டு எண்ணில் ஆறு வங்கிகள் ஏற்றமும் ஆறு வங்கிகள் இறக்கமும் இருந்ததை நம்ம பார்க்குறோம் ஆகவே முடியும்பொழுது அது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஏற்றம் இல்லாமல் நூற்றி இருபது புள்ளிகள் மட்டுமே ஏறி முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபது என்ற புள்ளியில் முடிந்திருப்பதாக பார்க்குறோம் ஆக இப்போது வங்கித்துறை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட தனியார் வங்கிகள் ஏறியும் பொதுத்துறை வங்கிகள் இறங்கியும் சந்தை இருந்ததுனால தான் இன்னைக்கு மற்ற குறியீட்டு எண்கள் நல்ல ஏற்றத்தில் இருந்தாலும் கூட வங்கித்துறை சற்றே கொஞ்சம் சுணக்கத்தோடு இருந்ததாக நம்ம பார்க்கிறோம் இப்போ சந்தை இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே வந்தேன் சந்தை வந்து வரலாற்று சிறப்பு மிக்க புதிய உச்சங்களை தொடர்ந்து தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிற இந்த நிலையில் உலக சந்தையினுடைய ஒரு தாக்கத்தின் அடிப்படையில் நம்முடைய சந்தை வெகுவாக உயர்ந்து கொண்டிருப்பதும் கூடவே லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்நிய நிதி நிறுவனங்கள் இந்தியாவில் தொடர்ந்து வாங்குவது நிகழ்ந்து கொண்டிருப்பதும் நம் சந்தையை உயர்த்தி கொண்டிருப்பதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கிறோம் அதே நேரம் தற்போது சந்தை இப்போது இருக்கக்கூடிய நிலையில் பொருளாதார புள்ளி விவரங்கள் நமக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு இப்போது ஒரு சிறிய ஒரு செய்தியாக சொல்வதாக இருந்தால் ஃபியூவல் கன்சம்ஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் கச்சா எண்ணெயினுடைய ஒரு நுகர்வானது தற்போது கூடி வருவது என்பது ஒரு ஆறுதலான செய்தியாக பார்க்கலாம் அதாவது சந்தை வந்து பொருளாதாரம் இப்படி பின்தங்கியிருக்கிற நிலையிலும் ஏறிக்கொண்டிருக்கிற போது இந்த கன்சம்ப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இது வந்து வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரம் வந்து திரும்புவதற்காக வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்குறோம் இப்போது உள்ள நிலையில் சந்தையினுடைய மற்றொரு நிலவரத்தை பார்க்கும்போது பொதுவாக வாகனத்துறை தான் முதல் முதல்ல சந்தையினுடைய ஒரு திசையை காட்டும்னு சொல்லும் அந்த வகையில் பொருளாதாரத்தினுடைய வலிமை குன்றுதலை முதல்ல காட்டியதும் நமக்கு வாகனத்துறை தான் அந்த வாகனத்துறையினுடைய நிலவரம் அப்படின்றத தொடர்ந்து நம்ம விற்பனைகள் குறைந்து வருவதை பார்த்துருந்தோம் ஆனால் சமீபத்தில் வந்த ஒரு செய்தி அந்த நவம்பர் மாதத்தில் கொஞ்சம் ஏற்றுமுகமாக மாறி இருப்பதை பார்க்குறோம் சந்தையினுடைய நகர்வு கூட நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக காட்டுறேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா கேண்டல்ஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மேஜிக் ஆஃப் கேண்டில் சொல்லிட்டு ஒரு பேரிஷ் ஹராமின்றதை நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் இந்த பேரிஷ் ஹராமி அப்படின்றது எப்படி இருக்கிறது வரைபடத்தில் பார்க்குறீங்க ஒரு பச்சை நேரத்தில் ஒரு நீளமான ஒரு கேண்டலும் பக்கத்தில் குட்டியான ஒரு நிற கேண்டல் இங்கே சிவப்பாக இருக்கிறது சிவப்பாகவும் இருக்கலாம் பச்சையாகவும் இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எங்க வந்து அவசேஷம் ஒரு ஏற்றத்தின் முடிவில் வந்தால் அது இறமுகமாக மாறலாம்ன்றது இந்த ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி பேங்க் என்று சொல்லக்கூடிய இந்த வரைபடத்தில் காட்டியிருக்கேன் போனவா

செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம் தற்போது உள்ள இந்த ஒரு நிலையில எந்த துறையெல்லாம் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தற்போது மிக பெரிய அளவில் இரக்கம் கண்டு மேல்நோக்கி திரும்ப ஆரம்பித்திருக்கிற ஒரு முக்கியமான துறையாக சொல்வதாக இருந்தால் நாம் இந்த பார்மா என்று சொல்லக்கூடிய மருத்துவத்துறை தான் சொல்லணும் இந்த துறையானது தற்போது மேல்நோக்கி திரும்பி இருக்கிற நிலையில குறுகிய கால அடிப்படையிலும் சரி இல்லை நீண்டகால அடிப்படையிலும் முதலீட்டிற்கும் வியாபாரத்திற்கும் தகுந்த ஒரு துறையாக நம்ம இதை பார்க்கிறோம் இது பொதுவாக சந்தைக்குள்ளே வரும்பொழுது இதனுடைய நுழைவு வாயில் நான் எல்லாருக்கும் சொல்கிறது வந்து முதலீடு எல்லோருமே பங்கு சந்தைக்குள்ளே ஒரு முதலீட்டாளாக நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த முதலீடு கூட ரெண்டு வகையாக இருக்கணுன்றதை நான் நினைவுப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று தங்களுடைய பணத்திற்கு ஏற்ப ஒரு போர்ட்ஃபோலியோ என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு பட்டியலை தயார் பண்ணணும் நிறுவனம் ஒன்று ரெண்டு மூன்று என்ற வகையில் இது ஒரு பட்டியலை தயார் பண்ணி அதில் ஒரு முக்கிய நிறுவனங்களை நீங்கள் பட்டியலிட்டு அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணுன்றதை நான் வலியுறுத்துகிறேன் அதே நேரம் எஸ்ஐபி என்று சொல்லக்கூடிய வகையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ற வகையில் மாதா மாதம் கொஞ்சம் பணத்தை சேமித்து அந்த பணத்தில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முதலீடு செய்வது என்பது சிறப்பான ஒரு முதலீடாக திரும்ப திரும்ப நான் நினைவுறுவதுக்கான காரணம் நீங்கள் சந்தையினுடைய நகர்வை தவறவிடக்கூடாது என்பதற்காகவும் தற்போது சந்தை வந்து ஒரு உச்சத்தில் இருந்தாலும் கூட இறக்கங்கள் வரும் போது இந்த எஸ்ஐபி முறையில் நீங்கள் வாங்குவது என்பது அதிக அளவில் பங்குகளை வந்து குறைந்த விலையில் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் அளிக்கும் என்பதனாலும் நேரடியாக பங்கு சந்தையில் ஈடுபடுவதற்கு தயக்கமாக இருப்பவர்கள் பரஸ்பர நிதி என்று சொல்லக்கூடிய வகையில் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவும் இந்த எஸ்ஐபி முதலீட்டை ஆரம்பிக்கலாம் எஸ்ஐபி முதலீடு என்பதை எல்லோருமே தங்களுடைய ஒரு மாத செலவு திட்டத்தில் ஒரு பகுதியாக வைத்துக்கொண்டு முதலீடு செய்வது நல்லது கொடுக்கப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புகிறோம் நன்றி